வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம உண்மையிலேயே நடந்த ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான இரண்டு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதுல நம்ம இரண்டாவதா பார்க்க போற இன்சிடென்ட் 1997 பிரிட்டிஷ் மெடிக்கல் மேகசின்ல வெளியிடப்பட்ட ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அவர் ட்ரீட் பண்ண பேஷண்டுடைய உண்மை நிகழ்வுல இருந்துதான் இதை வெளியிட்டிருக்காரு. நான் இதை முதல் முறையா கேட்கும் பொழுது எனக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி, இது எப்படி உண்மையா இருக்க முடியும், கண்டிப்பா இது ஒரு கட்டுக்கதையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோண வச்சது. ஆனா அப்படி இல்ல, இது 100% நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். மேலும் யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்ட்டா அப்டேட் வந்துடும். உங்ககிட்ட ஏதாவது இன்ஸ்டன்ட்டா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலுமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் நான் சொல்லுவேன். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இப்ப வரைக்குமே 90,000 மேல எஸ்டிஐ டீம் இருக்காங்க. உங்ககிட்ட ஏதாவது இன்ஸ்டன்ட்டா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே அங்கதான் ஷேர் பண்ணுவேன். சோ நீங்க இனிமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. யூஎஸ்ல இருக்க மிச்சிகன் ஸ்டேட்டுடைய ஈஸ்ட் சைட்ல போதை பொருள் கடத்தல் வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம். நவம்பர் 9, 2017 வியாழக்கிழமை அன்னைக்கு இதை தடுக்கிறதுக்காக புஷ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் நடத்தப்படுது. புஷ் ஆஃப் அப்படின்னா இதுல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் பல நாட்களா அண்டர் கவர்ல இருப்பாங்க. அவங்களே ஒரு ட்ரக் டீலர் மாதிரி வேஷம் போட்டுட்டு நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட அதை வாங்க வர்ற கஸ்டமர்ஸ் கடைசி நேரத்துல நாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி அவங்களை பிடிச்சு அவங்களுடைய வண்டிகளை சீஸ் பண்ணி வச்சிருவாங்க. பல நாட்களா இந்த அண்டர் கவர் போலீஸ் இப்படி நடிச்சிட்டு இருந்ததால அந்த லோக்கல் ஏரியால ஒரு ட்ரக் ஹவுஸ் மாதிரி உண்மையான ட்ரக் டீலர்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அன்னைக்கு இரண்டு கஸ்டமர்ஸ் ட்ரக் வாங்குறதுக்காக இந்த அண்டர் கவர் போலீஸ் இருக்கிறாங்க. அந்த கஸ்டமர்ஸ் இவங்க சொன்ன மாதிரி நடக்கல. இன்ஸ்டன்ட்டா அவங்க கிட்ட இருந்த பேட்ஜஸ் எடுத்து காமிச்சிட்டு அவங்களுடைய கன் எடுத்து இவங்களுக்கு நேரா நீட்டிட்டு உடனடியா நீங்க தரையில படுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டுக்கிறாங்க. நல்ல வேளையா இரண்டு டீம்ல இருந்துமே எந்த ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ்க்குமே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருந்துச்சு. இந்த விஷயம் மீடியா மூலமா வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறமா சில பேர் இதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸுடைய வேலை பார்க்கிற லட்சணம் இதுதானா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ எஸ்டிஐ இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம இப்பவே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு போலீஸ் டீமுமே எக்ஸலண்டா வேலை
பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இரண்டு டீமுமே அவங்க அண்டர் கவர் போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படிங்கறத அவ்வளோ சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணதாலதான் ஆப்போசிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் அண்டர் கவர்ல இருக்காங்க அப்படிங்கறது தெரியாம இருந்திருக்கு. சோ அவங்க அவங்களுடைய வேலையை ரொம்பவே சிறப்பா தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தான் சரியான புரிதல். சோ இதுல எல்லாரு மாதிரியும் யோசிச்சா எப்பவுமே குறை சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனா ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தான் அதோடைய உண்மை என்ன அப்படிங்கறது தெரியும். அப்படி வாழ்க்கையில நம்ம கொடுக்கற ஃபோக்கஸ் தான் நம்மளுடைய ஃபியூச்சரையே டிசைட் பண்ணும். எப்படி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கறத பவர் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கற இந்த புக்ல சொல்லிருக்காங்க. இந்த புக் சம்மரிய குக்கு எஃப்எம்ல, அதுவும் தமிழ்ல தான் நான் கேட்டேன். கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு புக் தான். ரொம்பவே ஆச்சரியமான பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த புக் மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பல சுவாரஸ்யமான புத்தகங்களை ஆடியோ புக்ஸா புக் சம்மரியா குக்கு எஃப்எம்ல, அதுவும் தமிழ்ல கேட்கலாம். இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளையும் அவைலபிளா இருக்கு. ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி, வாக்கிங் போறப்பவோ இல்ல சமையல் செய்யறப்பவோ ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மட்ல நீங்க கேட்டு முடிக்கலாம். இந்த குக்கு எஃப்எம் உடைய ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 399 மட்டும்தான். ஆனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T50 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட்ல 199 எல்லா புக்ஸையுமே நீங்க கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்பவே விசித்திரமான இரண்டாவது நிகழ்வை பார்க்கலாம். '1984 லண்டன், அது ஒரு வின்டர் டைம். அப்போ 30 இருக்கிற பிரண்டா லண்டன்ல இருக்கிற அவங்களுடைய வீட்டுல உட்காந்துட்டு அவங்களுடைய ஃபேவரட்டான ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் பொழுது சடனா அவங்களுடைய தலைக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு பயப்படாதீங்க, நான் இப்படி உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியும், ஆனா இதுதான் எனக்கு ஈஸியான வழி. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவங்களுடைய தலைக்குள்ள கேட்டிருக்கு. இப்போ பிரெண்டாவுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே புரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு வாய்ஸுமே இவங்களுடைய தலைக்குள்ள கேட்டது கிடையாது. அதே போல இது அவங்களுடைய ஓன் வாய்ஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம எப்படி மனசுக்குள்ள திங்க் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாய்ஸ் கேட்குமோ அந்த மாதிரியான ஓன் வாய்ஸ் எல்லாம் கிடையாது. ஆல்சோ ரொம்ப முக்கியமா, இப்ப இவங்க கேட்ட வாய்ஸ் இவங்களுக்கு தெரிஞ்ச யாரு மாதிரியுமே இல்ல. இந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் டோனை இதற்கு முன்னாடி இவங்க கேட்டதே கிடையாது. ஸோ இப்போ பிரண்டா முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க படிச்சுட்டு இருந்த அந்த புக்கை கீழே வச்சுட்டு, ஒருவேளை நம்ம இதை இமேஜின் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு சோஃபால வேற எதுவுமே பண்ணாம அப்படியே கொஞ்ச நேரம் முடிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. வேற எங்கேயாவது இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னுமே அதிர்ச்சி அடைகிற வகையில் பிரண்டா பண்ணுற இந்த நடவடிக்கையுமே அந்த வாய்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ மறுபடியுமே அந்த வாய்ஸ், பிரண்டா இது உங்களுடைய ஹாலுசினேஷன் கிடையாது, we are real, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறோம், இந்த மாதிரி மறுபடியும் கேட்டிருக்கு. ஆனா பிரண்டா இத கொஞ்சம் கூட நம்பல. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்மளுடைய மைண்டுக்கு தான் என்னமோ ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு இரவு முழுவதுமே பிரண்டாவிற்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில முதல் வேளையா பிரண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படி காலையில முதல்ல பிரண்டா போனது ஒரு நார்மலான டாக்டர் கிட்ட. ஆனா அவரு ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப பிரண்டா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறாங்க. அங்க போன பிரண்டாவை அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, பிரண்டா நீங்க டோட்டலா ரொம்பவே நார்மலா தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எதனால உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ஸ் உங்களுடைய தலைக்குள்ள கேக்குது அப்படிங்கறதுதான் தெரியல, எங்க கிட்டயே இதற்கான கிளியரான மெடிக்கல் எக்ஸ்பிளனேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே டாக்டர்ஸ் இது ஃபங்க்ஷனல் ஹாலுசினேட்டரி சைக்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பிரண்டா இப்ப ஹாலுசினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா அதற்கான ப்ராப்பர் ரீசன் இல்லாம இருந்திருக்கு. சோ டாக்டர்ஸ் அதற்கான ஆன்டி சைக்கோடிக் டேப்லெட்ஸ் கொடுக்கறாங்க. மேலும் பிரண்டாவிற்கு கவுன்சிலிங்கும் கொடுக்கப்படுது. அடுத்த சில வாரங்களுக்கு பிரண்டா அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கவுன்சிலிங் எல்லாமே கரெக்டா போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கேட்டுட்டு இருந்த அந்த வாய்ஸும் ஸ்டாப் ஆகுது. இப்போ டாக்டர்ஸ் கிட்ட போன பிரண்டா, ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க என்னுடைய லைஃபையே சேவ் பண்ணிட்டீங்க, இப்போ எனக்கு எந்த ஒரு வாய்ஸஸுமே கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டாக்டருமே பிரண்டா கிட்ட ஒரு ரிலீஃபை பார்த்துருக்காரு. விச் மீன்ஸ் பிரண்டாவிற்கு உண்மையாவே அந்த வாய்ஸஸ் கேட்டிருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனை உண்மையாவே இருந்திருக்கு, இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே அவங்களுடைய முகத்திலேயே தெரிஞ்சிருக்கு. இப்போ தனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, தன்னுடைய மைண்ட்லயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச பிரண்டா அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தன்னுடைய ஃபேமிலி கூட ஒரு வெக்கேஷன் மாதிரி போலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுவும் அவுட் சைடு லண்டன் போயிருந்திருக்காங்க. ஆனா அப்படி அவங்க ஹாலிடேல இருக்கும் பொழுது இப்ப மறுபடியுமே அந்த வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிக்குது. இந்த முறை அந்த வாய்ஸஸ் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனடியா நீங்க லண்டனுக்கு திரும்பி ஆகணும். இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான ஸ்ட்ரீட் அட்ரஸையும் கொடுத்திருக்கு.
இப்ப அகைன் இந்த வாய்ஸஸ் கேக்குது அப்படின்னு பிரண்டா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்சோ இந்த முறை ஒருவேளை இந்த வாய்ஸ் சொல்றது எல்லாமே உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரண்டாவிற்கு வர ஆரம்பிக்குது. சோ பிரண்டா தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஓடி போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய ஹஸ்பண்டோ இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்காது, நீ அந்த வாய்ஸஸ கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு ஹாலிடேவை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பிரண்டாவால அப்படி ரிலாக்ஸா இருக்க முடியல, அந்த வாய்ஸஸையும் அப்படி இக்னோர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா உடனடியா இங்கிருந்து கிளம்புங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு தொடர்ந்து அந்த வாய்ஸஸ் பிரண்டா கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்கு. இப்ப கடைசியா பிரண்டா தன்னுடைய ஃபேமிலி கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த வெக்கேஷனை அப்படியே முடிச்சுட்டு உடனடியா லண்டனுக்கு கிளம்பி போறாங்க. லண்டன் ரீச் ஆன உடனே பிரண்டா மற்றும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இரண்டு பேருமே அந்த வாய்ஸ் எந்த அட்ரஸ் சொல்லிச்சோ அந்த அட்ரஸ்க்கு தங்களுடைய கார்ல கிளம்பி போறாங்க. அப்படி போன அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த வாய்ஸஸ் சொன்ன இடத்துல போய் பாக்குறப்ப அங்க அவங்களுக்கு முன்னாடி இருந்தது ஒரு ஹாஸ்பிட்டலுடைய பிரெயின் ஸ்கேனிங் யூனிட். இப்ப அந்த வாய்ஸ் மறுபடியுமே பிரண்டா கிட்ட பேச ஆரம்பிக்குது. இந்த முறை பிரண்டா நீங்க இந்த இரண்டு விஷயங்களுக்காக உங்களுடைய பிரெயினை ஸ்கேன் பண்ணணும். ஒன்னு, உங்களுடைய பிரெயின்ல ஒரு டியூமர் இருக்கு. இரண்டாவது, அந்த டியூமர் உங்களுடைய பிரெயின் செல்ஸ் வீங்க வச்சிட்டு இருக்கு. சோ உடனடியா உள்ள போய் உங்களுடைய பிரெயினை ஸ்கேன் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லிருக்கு. இதை கேட்ட பிரண்டா ஒருவேளை இதெல்லாமே உண்மையா இருக்குமா அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்றது எல்லாமே கேட்காம ஸ்ட்ரெயிட்டா அந்த பிரெயின் ஸ்கேனிங் யூனிட்ல போறாங்க. அங்கிருந்த டாக்டர்ஸ் கிட்ட இங்க உடனடியா எனக்கு ஸ்கேன் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்றாங்க. இப்போ அந்த பிரெயின் ஸ்கேனிங் யூனிட்ல இந்த டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே எந்த டாக்டர் உங்களை இங்க வந்து ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, டாக்டருடைய ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு பிரண்டா இல்ல அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்ல, ஆனா என்னுடைய தலைக்குள்ள இருந்து வாய்ஸஸ் மாதிரி கேக்குது, அந்த வாய்ஸஸ் தான் என்ன இங்க வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அங்கிருந்த டாக்டர்ஸ் இதை சாதாரணமா எடுத்துக்கல. சோ பிரண்டா கிட்ட இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்கேன், சோ உங்களுக்கு அந்த வாய்ஸஸ் சொல்லுச்சு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இந்த ஸ்கேன் எடுக்க முடியாது, எங்களுக்கு ஏதாவது கிளினிக்கல் ரீசன் வேணும், இல்ல அப்படின்னா நீங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும், அப்பதான் இந்த ஸ்கேனை எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப பிரண்டாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, ரொம்பவே கவலை அடைய ஆரம்பிக்கிறாங்க. சோ உடனடியா தன்னுடைய சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கால் பண்ணி தனக்கு அந்த வாய்ஸ் மறுபடியுமே கேட்டதுல இருந்து இந்த அட்ரஸ் சொன்னதுல இருந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை கேட்ட அவரும் சரி ஓகே நான் அங்க கால் பண்ணி உங்களுக்கு ஸ்கேன் பண்றதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், ஐ திங்க் நீங்க ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கீங்க, உங்களுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு பிரெயின் ஸ்கேன் பண்றதுக்காக அவரு ரெக்கமெண்ட் பண்றாரு. அதுக்கு பிறகு பிரண்டா அந்த பிரெயின் ஸ்கேன் பண்றாங்க. யாருமே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸ் எல்லாத்துக்குமே காத்துட்டு இருந்துச்சு. அந்த வாய்ஸ் சொன்னது மாதிரியே பிரண்டாவுடைய பிரெயின்ல பிரெயின் டியூமர் இருந்திருக்கு, மேலும் பிரண்டாவுடைய பிரெயின் வீங்க ஆரம்பிச்சிருந்துச்சு. அங்கிருந்த டாக்டர்ஸால கூட இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா பிரெயின் டியூமர் இருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே பிரண்டா கிட்ட இல்லாம இருந்திருக்கு. அதற்கு பிறகு இம்மிடியட்டா பிரெயின் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அப்பவே பிரண்டாவுடைய தலைக்குள்ள இருந்து இந்த மாதிரி சொல்லிருக்கு. அதுக்கு பிறகு பிரெயின் சர்ஜரி பண்ணி பிரெயின் டியூமரை ரிமூவ் பண்றாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்து பிரண்டாவிற்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே பிரண்டாவிற்கு மறுபடியுமே அந்த வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிக்குது. நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம், இந்த மாதிரி அந்த வாய்ஸஸ் சொல்லிருக்கு. இதற்கு பிறகு பிரண்டாவுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு வாய்ஸஸுமே கேட்கவே இல்லை. இப்போ பிரண்டா ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வராங்க. இன்னைக்கு வரைக்குமே பிரண்டாவுடைய தலையிலிருந்து கேட்ட அந்த வாய்ஸஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு மெடிக்கல் கம்யூனிட்டியில இருந்த யாருக்குமே தெரியாது. அதற்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷனுமே யாராலையுமே கொடுக்க முடியல. எஸ்டிஐ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிரண்டாவுடைய தலைக்குள்ள கேட்ட அந்த வாய்ஸ் யாருடையதா இருக்கும்? மேபி அவங்களே அப்படி திங்க் பண்ணிக்கிட்டாங்களா? அப்படின்னா எப்படி பிரெயின் டியூமர் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? இல்ல அதுவுமே ஒரு கோஇன்சிடென்ஸா இருந்திருக்குமா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். மேலும் வீடியோல நான் இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ண புக்க குக்கி எஃப்எம்ல கண்டிப்பா கேளுங்க. T5T50 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்ல 199ல 1 இருக்கு எல்லா புக்ஸையுமே கேளுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.